ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக கிராமப்புற பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பே மிஸ் பண்ணிடாதீங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலும் ஃபீமேலுமே தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போஸ்டிங் நேம் என்ன, எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி விண்ணப்பிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற அப்படியே சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் தமிழ்நாட்டில் அறியக்கூடிய வேலைவாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. கிராமப்புற பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் நேம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவியாளர், அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான கேட்டகரியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களை வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஇ முடிச்சிங்க, யார் வேணாலும் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வயது முதல் 55 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் பாஸிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி ஸ்டார்டிங் சேலரி 5000 ரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க. எண்டிங் சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 65000 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆல் கேண்டிடேட்டுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதோடைய க்ளோசிங் டேட் பார்த்துக்கோங்க 13/6/2022. இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு, நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்குண்டான லிங்க் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான அப்டேட்லேருந்து எல்லாமே ஒன் பை ஒன் கொடுத்துருக்கும், செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸான அப்டேட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே விண்ணப்பிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.